வணக்கம். நேற்று நடந்த 58வது ஐபிஎல் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல் அணிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஎல் ஆட்டத்தில் டிஒய் பாட்டில் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் மோதிருந்தாங்க. இப்படி இருக்க எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்த்திருந்த இந்த ஆட்டத்தில் சரியாக 9வது ஓவரில் இது எப்படி நடந்தது அப்படின்னு யாருக்குமே புரியாத அளவுக்கு ஒரு மோசமான அமானுஷ சம்பவம் பார்த்தீங்கன்னா நேற்றைய ஆட்டத்தின் போது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் நம்ம சிஎஸ்கே அணியை அப்படியே பிளே ஆஃப் சுற்றுக்கு உள்ள கொண்டு போகக்கூடிய அளவுக்கு புள்ளி பட்டியலில் நம்ம சிஎஸ்கே அணிக்கு முழுக்க முழுக்க ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்த ஆட்டத்தில் நேற்று ஃபஸ்ட்டு பேட்டிங் செஞ்சிருந்த ராஜஸ்தான் அணி ஓப்பனர்களாக ஜெய்ஷ்வால், ஜாஷ் பட்லர் இவங்க இரண்டு பேரையுமே களம் இறக்கியிருந்தாங்க. ஆனால் ஜெய்ஷ்வால் 19, ஜாஷ் பட்லர் வெறும் 7 ரன்களுக்கு அவுட் ஆனார். ஆனால் எதிர்பாராத விதமாக 3வது பேட்ஸ்மனாக நம்ம தமிழக பிளேயர் அஸ்வின் களம் இறங்கி ஐபிஎல்ல அவருடைய 1வது அரை சதத்தை அடித்தார். அவரை தொடர்ந்து படிக்கல் 48. இவங்க இரண்டு பேரோட சரி அடுத்து வந்த எந்த ஒரு பேட்ஸ்மனுமே சொல்லிக்கிற மாதிரியான நல்ல ஸ்கோரை எடுக்காததால 20 ஓவருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு 160 அப்படிங்கிற ஒரு ஃபைட்டிங் ஸ்கோரை ராஜஸ்தான் அணி எடுத்தாங்க. இப்படி இருக்க பிச் கடினமாக இருக்குது, ஒழுங்காக விளையாடி கண்டிப்பாக தோற்றுவோம் அப்படிங்கிற நெருக்கடியோட களம் இறங்கின டெல்லி அணி 1வது ஓவர்லேயே பரத் அவரை டக் அவுட்ல இழந்தாங்க. இப்படி இருக்க மறுமுனையில் இருந்த டேவிட் வார்னர் அவர் கூட சரியான ஒரு ஜோடி அமைச்ச மிச்சல் மார்ஷ் இரண்டு பேருமே நல்ல பேட்டிங்கை வெளிப்படுத்தி ஆட்டத்தை எங்கேயோ கொண்டு போனாங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அணிக்கு நேற்று நேரம் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிச்சல் மார்ஷ் அவருக்கு 1 ரன் இருக்கிறப்பவே ஒரு லைஃபை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக 9வது ஓவரில் செஹல் அவர் வீசின பந்து ஸ்டெம்பில் எல்லாம் பட்டு லைட் எல்லாம் எரிஞ்சுது. ஆனால் பெல்ஸ் கீழே விழலை. ஸோ இதை பார்த்த ராஜஸ்தான் அணி ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. ஸோ இப்படி ஒரு அமானுஷ சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு ராஜஸ்தான் அணி ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாஷ் பட்லர் அவரே 2 கேட்சுகளை நேற்று தவற விட்டிருந்தார். ஸோ இதனால் மிச்சல் மார்ஷ் 89, டேவிட் வார்னர் 52 ரன்கள் அடிக்க கடைசியாக கிட்டத்தட்ட 2 ஓவர்கள் மீதம் இருக்கிறப்பவே இந்த ஆட்டத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்படி இருக்க இந்த ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம புள்ளிப்பட்டியலில் பார்க்குறப்போ நம்ம சிஎஸ்கே அணிக்கு தேவைப்படுற மாதிரியே இப்போ ராஜஸ்தான் அணி 16 புள்ளிகளை எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் அணிக்கு கணிசமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ரேட்டும் கம்மியாயிருக்கு. அதனால் நம்ம சிஎஸ்கே அணி இப்போ பிளே ஆஃபுக்கு உள்ளே போகிற வாய்ப்பு இன்னும் பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதனால் இப்போ டெல்லி அணியின் வெற்றியை நம்ம சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு வராங்க. ஸோ இந்த மேட்சை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.